ஓம் சாந்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தந்தையான நான் உங்களுக்கு மேன்மையான தேவ தர்மத்தையும் மேன்மையான செயல்களையும் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நீங்கள் அசுர செயல்கள் அத்தனையையும் செய்யக்கூடாது மிகவும் சுத்தமான புத்தி தேவையாகும் நீங்கள் சரீர உணர்வுடையராகும்போது நீங்கள் செய்யும் முதலாவது பாவம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா சரீர உணர்வு இருந்தால் தந்தையின் நினைவிற்கு பதிலாக சரீரதாரிகளின் நினைவே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து தூய்மையற்ற பார்வை உங்களுக்கு இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் இது மிக பெரிய பாவமாக கருதப்படுகின்றது மாயை உங்களை தாக்குகின்றால் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உடனடியாகவே உங்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் சரீர உணர்வை விட்டுவிட வேண்டும் நீங்கள் உண்மையாக ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு விளக்கப்படுத்தி கூறுகின்றார் ஆன்மீக தந்தை எங்கிருந்து வந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது அமைதியான உலகமான நிர்வாண தாமம் அல்லது அமைதி தாமம் எனவும் அது அழைக்கப்படுகின்றது அங்கிருந்துதான் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார் ஆன்மீக உலகத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதாகும் இது கீதையின் விஷயமாகும் உங்களிடம் கேட்கப்படுகின்றது இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று நிச்சயமாக கீதையின் அதே ஞானமே இது என நீங்கள் கூறுகின்றீர்கள் கீதையின் பாகம் இப்பொழுது நடிக்கப்படுகின்றது தந்தைதான் வந்து இதனை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் இவைதான் கடவுளின் வாசகங்கள் ஆகும் கடவுள் நிச்சயமாக ஒரே ஒருவர்தான் ஆவார் அவர் அமைதி கடலாக இருக்கின்றார் அவர்தான் நாங்கள் வசிக்கும் அமைதி தாமத்திலேயே வசிக்கின்றார் இது பாவ ஆத்மாக்களின் தமோ பிரதான உலகமாக இப்பொழுது இருக்கின்றது இங்குதான் நாம் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கின்றோம் தூய்மையற்ற உலகம் என தந்தை விளக்கப்படுத்தி கூறுகின்றார் நிச்சயமாக ஆத்மாக்களாகிய நாங்களும் இந்த நேரத்தில் தமோ பிரதானமாகவே இருக்கின்றோம் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நாங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை கடந்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது பழைய கலியுகமாக இப்பொழுது இருக்கின்றது அந்த பெயர்கள் அனைத்தும் இந்த பழைய உலகத்திற்கு பின்னால் தான் புதிய உலகம் இருக்கும் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரிகின்றது உலகம் மாற்றமடைய வேண்டிய போதே மகாபாரத யுத்தம் நடைபெற இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாரத மக்களுக்குத்தான் இந்த மகாபாரத போரை பற்றி தெரியும் அப்பொழுதுதான் தந்தை வந்து ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் செய்த ஒரே தவறு என்ன என்று தெரியுமா அனைத்திற்கும் முதலில் அவர்கள் சக்கரத்தின் கால எல்லையை மறந்ததுடன் கீதையின் கடவுளையும் மறந்துவிட்டார்கள் கிருஷ்ணரை தந்தையாக கடவுளாக அழைக்க முடியாது தந்தையாகிய கடவுள் என ஆத்மாக்கள் கூறுகின்றனர் ஆகவே அது அவரை அசரீதியானவராக ஆக்குகின்றது அசரீதியான தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் நான் மாத்திரமே தூய்மையாக்குபவராக இருக்கின்றேன் ஓ தூய்மையாக்குபவரே என நீங்கள் என்னைத்தான் கூவி அழைத்தீர்கள் கிருஷ்ணர் சரீரதாரியாக இருக்கின்றார் எனவே சரீரம் இல்லை நான் அசரீதியானவன் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் மனிதர்களின் தந்தை அல்ல நான் ஆத்மாக்களாகிய உங்களின் தந்தையாவேன் இது உறுதியாக்கப்பட வேண்டும் மீண்டும் மீண்டும் ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த தந்தையிடமிருந்துதான் எங்களுக்கு ஆஸ்தியை கோரிக்கொள்கிறோம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்து தந்தை வந்து இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் இறைவனான சிவத்தந்தை பாபா என நீங்கள் தொடர்ந்து கூற வேண்டும் பாபாவை அதிக அளவு நினைவு செய்யுங்கள் சக்கரம் முழுவதிலும் நீங்கள் பௌதீக தந்தையரையே நினைவு செய்து வந்தீர்கள் இந்த உலகத்தில்தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் தந்தை உண்மையான நமது ஆத்மாக்களின் தந்தையாகிய இப்பொழுது நான் வந்திருப்பதுடன் அவர் ஆத்மாக்கள் அனைவரையும் இந்த மனித உலகிலிருந்து மீண்டும் அழைத்து செல்ல வேண்டும் ஏனெனில் இது இப்பொழுது மிகவும் சரியில்லாத ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் மிகவும் துன்ப கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் நீங்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இப்பொழுது ராவண ராஜ்யமே இருக்கின்றது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ராவணன் என்பதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை அவர்கள் தசோ தசோராவை கொண்டாடும் சம்பிரதாயத்தை கொண்டிருக்கின்றார்கள் பத்து தலை கொண்ட ராவணனின் கொடும்பாவியை எரிக்கின்றார்கள் ஆனாலும் ராவணன் என்பவன் யார் என்றே அவர்கள் புரிந்து கொள்வதில்லை உங்களில் எவருமே அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை நீங்கள் மற்றவர்களுக்கு கூறுவதற்காக அதன் புரிந்துணர்வை இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களால் மற்றவருக்கு விளக்கப்படுத்த முடியவில்லையாயின் நீங்களும் அதனை விளங்கிக் கொள்ளவில்லை என்றே அர்த்தமாகும் தந்தையிடம் உலக சக்கரத்தின் ஞானம் இருக்கின்றது நாங்கள் அவரது குழந்தைகள் ஆகவே குழந்தைகளாகிய உங்களிடம்தான் இந்த ஞானம் இருக்க வேண்டும் இது உங்களுடைய கீதா பாடசாலையாகும் அதன் இலக்கு என்ன என்று கேட்டால் இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆவதாகும் இது ராஜயோகம் கற்பிக்கும் பள்ளியாகும் ஓர் ஆணிலிருந்து நாராயணனாகவும் ஒரு பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகவும் ஆவதற்கான ஞானம் இதுவாகும் இந்த மக்கள் அமர்ந்திருந்து கதைகளை கூறுகின்றனர் இங்கு நாங்கள் கற்கின்றோம் தந்தை எங்களுக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் இதனை சக்கரத்தின் சங்கம யுகத்தில் மட்டுமே கற்பிக்கின்றார் தந்தையே வந்து இதனை நமக்கு கூறுகின்றார் நான் பழைய உலகை புதிய உலகாக மாற்றுவதற்கே வந்துள்ளேன் புதிய உலகில் அவர்களது ராஜ்யமே இருந்தது பழைய உலகில் அந்த ராஜ்யம் இல்லை அது மீண்டும் இட வேண்டும் நீங்கள் சக்கரத்தை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் முக்கியமான நான்கு சமயங்கள் உள்ளன தேவதர்மம் இப்பொழுது இல்லை தேவதர்மமும் தெய்வீகமான செயல்களும் சீரழிந்து விட்டன உங்களுக்கு இப்பொழுது மீண்டும் ஒரு முறை மேன்மையான தேவதர்மமும் தர்மமும் தேவதர்மத்தின் மேன்மையான செயல்களை பற்றியும் இப்பொழுது கற்பிக்கப்படுகின்றது ஆகவே நீங்கள் உங்களில் கவனம் செலுத்த வேண்டும் நான் எந்த ஒரு அசுர செயல்களையும் செய்யவில்லை என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் மாயையின் காரணமாக எந்த ஒரு தீய எண்ணங்களும் உங்களுடைய புத்தியில் பிரவேசிக்கக்கூடாது நான் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருக்கவில்லை என்று நீங்கள் கருத வேண்டும் ஒருவர் தூய்மையற்ற பார்வையை அல்லது எரிதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் அவரை நேரடியாக எச்சரிக்கை செய்யுங்கள் நீங்கள் அவருக்கு வலுச்சேர்க்கக்கூடாது நீங்கள் அவரை எச்சரிக்கை செய்ய வேண்டும் மாயையின் தலையீடு காரணமாக இந்த தீய எண்ணங்களிடம் உங்களிடம் இருக்கின்றன யோகத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்வதற்கு பதிலாக எண்ணங்கள் ஒருவரின் சரீரத்தை நோக்கி செல்கின்றவாயின் அது மாயையின் தாக்குதல் என்று அதனால் நீங்கள் பாவத்தை செய்கின்றீர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மிகவும் தெளிவான புத்தி தேவையாகும் நகைச்சுவையாக பேசுவதனாலும் சத்தமிட்டு சிரிப்பதனாலும் கூட பெருத்த சேதம் ஏற்படுகின்றது ஆகவே சதா உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் தூய வார்த்தைகளே வெளிவர வேண்டும் தூய்மையற்ற வார்த்தைகளை ஒருபோதும் நீங்கள் பேசக்கூடாது நகைச்சுவைகள் அதாவது காமெடிகள் சத்தமிட்டு சிரித்தல் போன்றவை கூட இருக்கக்கூடாது நான் விளையாட்டாக கூறினேன் என்று நீங்கள் கூறுவதாக கூட இருக்கக்கூடாது அதுவும் கூட தீங்கு விளைவிக்கும் விகார வாசனை வீசும் நகைச்சுவை பேச்சுக்களாகும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் நிர்வாண சாதுக்களின் எண்ணங்கள் விகாரங்களை நோக்கிச் செல்வதில்லை என்பதை பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவர்களும் பிரிந்தே வாழ்கின்றார்கள் ஆனாலும் யோகத்தினாலன்றி புலன்களின் விஷயமத்தை ஒருபோதும் அகற்ற முடியாது நீங்கள் முழுமையாக யோகத்தில் இல்லாவிட்டால் உங்கள் பார்வை எவர் மீதாவது விழும்போது அங்கே நிச்சயமாக விஷமம் இருக்கும் அளவிற்கு காமமும் அத்தகையதொரு எதிரியாகும் ஒருவர் தன்னையே சோதித்துப் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் தந்தையின் நினைவில் மட்டுமே நிலைத்து இருக்க வேண்டும் அப்போதுதான் நோயின் எந்த ஒரு வடிவமும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் யோகத்தில் இருக்கும்போதுதான் அது நடைபெறாமல் இருக்கும் சத்திய யுகத்தில் எந்த வகையான குப்பையும் உங்களுக்கு இருப்பதில்லை அங்கு எந்தவித தீய எண்ணங்களும் நடத்தையும் உங்களுக்கு ஏற்படுவதில்லை ராவணனின் விஷமே அங்கு இல்லை அங்கு நீங்கள் யோகி வாழ்க்கையை வாழ்கின்றீர்கள் இங்கும் கூட இந்த ஸ்திதி மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் நீங்கள் யோக சக்தியை கொண்டிருக்கும் போதுதான் இந்த நோய்கள் அனைத்தும் முடிவடைகின்றன இதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும் ராஜ்யத்தை கோரிக்கொள்வதென்பது உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வதை போன்றதல்ல முயற்சி செய்யப்பட வேண்டும் எனது பாக்கியத்தில் இருப்பதையே நான் பெறுவேன் அவ்வளவுதான் என நீங்கள் எண்ணுவதாக இருக்கக்கூடாது நீங்கள் அதனை கிரகித்திருந்தால் நீங்கள் சில சதங்கள் பெறுமதியான அந்தஸ்தை கோருவதற்கு தகுதியானவர்கள் என்ற அர்த்தமே ஆகும் பல பிரஜைகள் இருக்கின்றார்கள் சிலர் வரைவதிலும் சிலர் விளையாடுவதிலும் சிலர் சிறந்த புள்ளிகளை பெறுகின்றார்கள் அவை பொதுவான பாடங்களாகும் அதேபோல் இங்கும் பாடங்கள் இருக்கின்றன நீங்கள் எதையாவது பெறுகின்றீர்கள் எவ்வாறாகிலும் ராஜ்யம் வழங்கப்பட முடியாது நீங்கள் சேவை செய்தாலுதான் ராஜ்யத்தை பெற முடியும் அதற்குத்தான் நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அது பலரது புத்தியிலும் பதிவதில்லை அது உணவு சாமி சாமி பாடையாத்தை போன்றதாகும் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்காக தைரியம் இல்லாமல் இருக்கின்றது இதுவும் நோய் என்றே அழைக்கப்படுகின்றது நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும் நீங்கள் ஆன்மீக தந்தையின் நினைவிலிருந்து ஏனையோருக்கு பாதையை காட்ட வேண்டும் நீங்கள் குருடர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் நீங்கள் பாதையை அறிந்தவர்கள் மகாரதிகளாகிய உங்களின் புத்தியில் படைப்பவரதும் படைப்பினதும் ஞானமும் முக்தி ஜீவன் முக்தியின் ஞானமும் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் குழந்தைகளின் ஸ்திதிகளிலும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றது சிலர் மிகவும் செல்வந்தர்களாகவும் சிலர் முற்றிலும் ஏழைகாலாகவும் இருக்கின்றார்கள் வெவ்வேறு தரங்களில் ராஜ அந்தஸ்துகளும் இருக்கின்றன இல்லாவிட்டால் ஆம் அங்கு ராவணன் இல்லாததால் துன்பமே இருப்பதில்லை இருந்தாலும் அங்கு செல்வத்தில் வித்தியாசம் இருக்கும் செல்வத்தினூடாக சந்தோஷமும் இருக்கும் நீங்கள் யோகத்தில் இருக்கும் அளவிற்கு உங்கள் ஆரோக்கியம் மிகச் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பலரது நடத்தைகள் அறியாமையில் உள்ள மனிதர்களுடையது அவர்கள் எவருக்கும் நன்மையை ஏற்படுத்த முடியாது பரீட்சை இடம்பெறும்போது யார் எத்தனை மார்க் வாங்குகிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் பின்னர் அந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து அள வேண்டியிருக்கும் பாபா இறைவனான தந்தை ஆகிய இருவரும் தொடர்ந்து அதிகளவு விளக்கப்படுத்தி கூறுகின்றார்கள் தந்தை நன்மை அளிப்பதற்காகவே இங்கு வந்திருக்கின்றார் நீங்களும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் தூய்மையற்ற எங்களுக்கு தூய்மையாக்குவதற்கான பாதையை காட்டுங்கள் என நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள் அதற்காகத்தான் தந்தை வந்து இப்பொழுது உயர்ந்த ஸ்டீமத்தை கொடுக்கின்றார் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சரீர உணர்வை விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இது அத்தகைய இலகுவான மருத்துவமாகும் அவர்களுக்கு கூறுங்கள் நாங்கள் ஒரே ஒரு தந்தையாகிய கடவுளையே நம்புகின்றோம் அவர்தான் எங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்க வ வந்துள்ளார் நீங்கள் என்னை குவி என்பதற்காகத்தான் வந்துள்ளேன் என்று தந்தையே கூறுகின்றார் எனவேதான் தான் நான் வரவேண்டியது இருக்கின்றது என்று கூறுங்கள் நீங்கள் பிரம்மாவிடமிருந்து எதனையும் பெறமாட்டீர்கள் அவர் உங்களுக்கு தாத்தா மூத்த சகோதரர் என்றும் கூறலாம் பிரம்மா உங்களுக்கு சகோதரராக இருக்கின்றார் அவர் பாபா அல்ல நீங்கள் உங்கள் ஆஸ்தியை இறைவனான சிவ சிவத்தந்தையிடமிருந்துதான் பெறுகின்றீர்கள் நீங்கள் ஆஸ்தியை பிரம்மாவிடமிருந்து பெற முடியாது அசரீதியான தந்தை ஆத்மாக்களாகிய எங்களை இவரின் பிரம்மாவின் மூலம் தத்தெடுத்து எங்களுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் இவருக்கும் கற்பிக்கின்றார் நீங்கள் பிரம்மாவிடமிருந்து எதனையும் பெறப்போவதில்லை ஆஸ்தி நூடனாக நம் தந்தையிடமிருந்து மட்டுமே பெறப்படுகிறது பிரம்மா மூலமாகத்தான் நமக்கு ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது கொடுப்பவர் ஒரே ஒரு சிவத்தந்தையாவார் அவரை பற்றி புகழ் மட்டுமே இருக்கின்றது அவர் ஒருவர்தான் அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவராக இருக்கின்றார் அவர்தான் பூஜிக்க தகுதி வாய்ந்தது வாய்ந்தவரிலிருந்து மீண்டும் பூஜிப்பவராக பிரம்மா ஆகுகின்றார் அவர் சக்தி யுகத்தில் பூஜிக்க தகுதி வாய்ந்தவராக இருந்து பின்னர் எண்பத்தி நாலு பிறவிகளை எடுத்து தூய்மையாற்றவராக பிரம்மா மாறுகின்றார் இப்பொழுது அவர் பூஜிக்க தகுதி வாய்ந்தவராக தூய்மையானவராக மாறிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள் தந்தையை செவிமடுக்கின்றோம் நாங்கள் மனிதர்களை பேச்சை கேட்பதில்லை பக்தி மார்க்கம் நிச்சயமாக மனிதர்களுடையதாகும் எண்ணற்ற காலங்கள் நாம் பக்தி செய்து விட்டோம் என்று தந்தை வந்து நமக்கு இப்பொழுது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இது ஆன்மீகமான ஞான பாதையாகும் ஒரே ஒரு ஞான கடலே ஞானத்தை கொண்டிருக்கின்றார் இந்த சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவைகளாக இருக்கின்றன சமய நூல்கள் போன்றவற்றை கற்பதனால் அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் ஞானக்கடல் ஒரே ஒரு சிவ தந்தையே ஆவார் ஞான கங்கைகளாகிய நாங்கள் ஞான கடலிலிருந்தே தோன்றியுள்ளோம் என்பதை நீங்கள் கூறுங்கள் இருப்பினும் அவை தண்ணீர் கங்கைகளாகும் கடலும் ஆகும் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்திலும் கவனம் செலுத்தி புரிந்து கொள்ள வேண்டும் புத்தியை கடையுங்கள் உங்களை சீர்திருத்துவதற்கு அகநோக்கிலிருந்து உள்முகமாக உங்களையே சோதித்துப் பாருங்கள் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வெளிவருவதற்கு அல்லது உங்கள் பார்வை தூய்மையற்ற நோக்கத்தை ஈர்க்கப்படுவதற்கு உங்களை அனுமதிக்காதீங்கள் உங்களை நீங்களே அப்படி தவறு நடக்கும்போது அறைந்து கொள்ள வேண்டும் ஏன் எனது வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வெளிவந்தது என்று உங்களையே தட்டிக்கொள்ள வேண்டும் கொட்டி கொள்ள வேண்டும் ஏன் எனது பார்வை தூய்மையற்றதை நோக்கி வெளிவருகிறது ஏன் எனது பார்வை தூய்மையற்றதாக மாறியது என்று நீங்களே உங்களை சோதித்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களையே அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் அப்போதுதான் உங்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் உங்கள் வாயிலிருந்து தீய வார்த்தைகள் ஒருபோதும் வெளிவரக்கூடாது தந்தை அனைத்து வகையான கற்பித்தல்களையும் கொடுக்க வேண்டியிருக்கின்றது ஒருவரை பைத்தியம் என அழைப்பதை கூட தீய வார்த்தையே ஆகும் மனிதர்கள் தமது மனதில் தோன்றுவதெல்லாம் கூறுகின்றார்கள் பேசுகின்றார்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகின்றார்கள் யாருடைய புகழை அவர்கள் பாடுகிறார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது தூய்மையாக்குபவரான ஒரே ஒரு தந்தையின் புகழை மட்டுமே பாடப்பட வேண்டும் எவ்வாறாக இருந்தாலும் வேறு எவருமே இல்லை பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் தூய்மையாக்குபவர்களுக்கென அழைக்க முடியாது அவர்கள் எவரையும் தூய்மையாக்குவதில்லை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரே ஒரு சிவத்தந்தை ஆவார் புதிய உலகமே நிச்சயமாக தூய்மை சுவர்க்கத்தில் மட்டுமே இருக்கின்றது அவர் தூய்மை கடலுமாக இருக்கின்றார் இது நிச்சயமாக ராவணின் ராஜ்யம் ஆகும் குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாகுவதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் வாயிலிருந்து கற்களோ அல்லது தீய வார்த்தைகளோ வெளிவரக்கூடாது அதிக அளவு அன்புடனும் தூய்மையுடனும் பக்தியுணரும் நடந்து கொள்ளுங்கள் தூய்மையற்ற பார்வை அதிக தீங்கை விளைவிக்கின்றது அதிக முயற்சி செய்து தூய்மையாகுங்கள் ஆத்ம உணர்வு என்பது அழிவற்றதன் விழிப்புணர்வாகும் சரீரங்கள் அழியக்கூடியவை இந்த உடல்கள் இந்த பஞ்சபூதங்களால் ஆனவை இவை அழியக்கூடியவையாகும் யாருக்கும் ஆத்மாவைப் பற்றி தெரியவதில்லை நிச்சயமாக ஆத்மாக்களின் தந்தை இருக்க வேண்டும் அனைவரும் சகோதரர்கள் என அவர்களும் கூறுகின்றார்கள் அவ்வாறு இருந்தும் பரமாத்மா எவ்வாறு அனைவரிலும் இருக்க முடியும் எவ்வாறு அனைவரும் தந்தையாக இருக்க முடியும் இந்த அளவு விவேகமேனும் அவர்களிடம் இல்லை ஒரே ஒரு தந்தை மத்திரமே நிச்சயமாக அனைவரதும் தந்தையுமாக இருக்கின்றார் அவரிடமிருந்துதான் ஆஸ்தி பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவரது பெயர்தான் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைப்பது ஆகும் அவர்கள் சிவஜெயந்தியையும் கொண்டாடுகின்றார்கள் ருத்ரனின் இரவு அல்லது கிருஷ்ணரின் இரவு என்று கூறப்படுவதில்லை மனிதர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை அவை அனைத்தும் அவரது ரூபங்களே என அவர்கள் கூறுவார்கள் அது அவரது அற்புதமான விளையாட்டு ஆகும் நீங்கள் எல்லையற்ற ஆசியை எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவேதான் நீங்கள் அந்த தந்தையின் ஸ்தீமத்தை பின்பற்ற வேண்டும் தந்தையே கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் தொழிலாளர்களுக்கும் கற்பித்தல்கள் கொடுக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக அவர்களுக்கும் சில நன்மைகள் கிடைக்கும் எவ்வாறாக இருந்தாலும் உங்களாலே தான் நினைவில் நிலைத்திருக்க முடியாமல் இருப்பின் உங்களால் மற்றவர்களை எவ்வாறு நினைவு செய்ய வைக்க முடியும் ராவணன் உங்களை முற்றாக தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டான் பின்னர் தந்தை வந்து உங்களை தேவதைகளின் உலகவாசிகளாக இப்பொழுது மாற்றிக் கொண்டிருக்கின்றார் இது ஒரு அற்புதமான விஷயமாகும் இந்த விஷயங்கள் எவரது புத்தியிலும் இப்போது இல்லை அதிமேன்மையானவர்களாகவும் தெய்வீகமானவர்களாகவும் இருந்த லக்ஷ்மி நாராயணனும் அதி தூய்மையற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் இதனாலேதான் பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் நினைவு கூறப்படுகின்றது சிவாலய கோயில்களில் உங்களால் அதிக சேவை செய்ய முடியும் தந்தையே கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் என்று கோவிலுக்கு சென்று கூறுங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் வாயில் தோறும் அலைந்து திரிவதை விட்டுவிடுங்கள் கோவில் கோவிலாக சுற்றி திரிவதனால் மட்டும் நன்மைகள் கிடைக்காது இந்த ஞானம் மாத்திரமே அமைதிக்கான மார்க்கமாகும் தந்தையை மட்டும் நினைவு செய்வதனால் நீங்கள் சதோபிரதானமாக பிரதானமாக ஆகுவீர்கள் தூய்மையாக மாற முடியும் அவ்வளவுதான் தொடர்ந்து இந்த மந்திரத்தை கொடுங்கள் எவராவது ஞானத்தில் உறுதியாகும் வரை அவரிடம் நீங்கள் பணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அவர்களிடம் கூறுங்கள் நீங்கள் தூய்மையாக இருப்பீர்கள் என சத்தியம் செய்யுங்கள் அதன் பின்னால் நீங்கள் உங்கள் கைகளால் சமைத்ததை தாருங்கள் உண்கிறோம் என்பதை கூறுங்கள் எதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பாரதத்தில் பல ஆலயங்கள் இருக்கின்றன நீங்கள் வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கும் இந்த செய்தியை கொடுங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நமது இறை தந்தை காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய தந்தையான இறைவனுக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம் தாரணைக்கான முக்கிய அம்சம் என்னவென்றால் விகாரண விகார வாசனை ஒருபோதும் இருக்கக்கூடாது விகார எண்ணங்களைப் பற்றி நகைச்சுவையாக கூட பேசக்கூடாது சத்தமாகவோ சத்தமாக சிரிப்பது கூட கூடாது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகள் எப்பொழுதுமே பேசக்கூடாது ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கு அதை அதிகமாக பயிற்சி செய்யுங்கள் அனைவருடனும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் தூய்மையற்ற பார்வையை கொண்டு இருக்காதீர்கள் உங்களுடைய பார்வை தூய்மை தூய்மையை நோக்கி இருக்க வேண்டும் தூய்மையை நோக்கி எண்ணங்கள் இருக்க வேண்டும் ஏதாவது தவறு செய்யும்போது தண்டித்து உங்களை திரித்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஒரே ஒரு தன்னலமற்ற யோகியிலிருந்து மரியாதையை கேட்பதற்கு பதிலாக மரியாதையை கொடுப்பவர்களாக மாறுங்கள் ஒருவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கின்றாரா அல்லது உங்களை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையோ அவரை நீங்கள் ஓர் இனிய சகோதரர் அல்லது இனிய சகோதரியாக மாத்திரமே பார்க்க வேண்டும் உங்கள் சொந்த சுயமரியாதையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அன்பாத அன்பான திருஷ்டியினால் அன்பான மனோபாவத்தினால் தொடர்ந்து ஆத்ம உணர்வுடைய மரியாதையே அனைவருக்கும் நீங்கள் கொடுங்கள் அவர் மரியாதை கொடுத்தால் நானும் மரியாதை கொடுப்பேன் என்று நினைக்காதீர்கள் ராஜரீக வடிவமாக யாசிப்பதாகும் இதில் தன்னலமற்றவராக ஆகுங்கள் ஆன்மீக அன்பை பொழிந்து ஓர் எதிரியையும் நண்பனாக மாற்றுங்கள் உங்களை நோக்கி எவரேனும் ஒரு கல்லை எரிந்தாலும் பதிலாக நீங்களும் அவருக்கு ஓர் இரத்தினத்தையே வழங்குங்கள் ஏனென்றால் நீங்கள் ரத்தின வியாபாரிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஸ்லோகன் உலகை புதுப்பிக்க வேண்டுமானால் இரண்டு வார்த்தைகளை நினைவு செய்யுங்கள் கருவி மற்றும் பணிவு ஓம் சாந்தி